நம்ம கிட்ட நாமே வந்து இந்த பிரபஞ்சமாக இங்க அணுவுல நம்ம உயிரணுவா அம்மா கிட்ட கர்ப்பத்துக்கு வரும் பொழுதே சிஜிடிஏ அப்படின்ற நாலு தான் வந்து இந்த விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா பிரபஞ்ச சக்தி, மனத்தினுடைய சக்தி, பொது பிரபஞ்ச மனத்தினுடைய சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ண முடியாத ஆற்றல்கள் கொண்டது அது. பிரபஞ்ச மனத்துல தான் சூரியன் இருக்கிறது, பிரபஞ்ச மனத்தில் தான் பஞ்சபூதங்கள் இருக்கிறது, அதற்குண்டான விஞ்ஞானம் இருக்குது, டார்க் எனர்ஜியோட விஞ்ஞானம் இருக்குது, டார்க் மேட்டரோட விஞ்ஞானம் இருக்கு. அத்தனை விஞ்ஞானம் பிரபஞ்ச மனத்துல என்னெல்லாம் இருக்கோ அது நம்ம மனத்துக்குள்ள இருக்கிறது. ஒரு மனிதன் தன் மனத்தை பார்த்தான், ஆனால் தன் மனத்தை துளைத்து பின்பக்கமாக பின்புறமாக தனக்குள்ளேயே திரும்பி பார்க்க ஆரம்பித்தான் என்றால் ஒரு இடத்துல போய் முடியுது, நிக்குது, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அது எந்த இடம்? ஆழ்ந்த உறக்கம் போல போய் நிக்குது, உள்கடந்த கடவுள் தந்தை. அதுக்கு நீங்க 1000 பேர் இங்க கொடுக்கலாம், சூன்யம், வெட்டவெளி, வெட்டவெளி தியானம், சூன்ய தியானம், அது இதுன்னு பேரே முக்கியம் இல்லை, மனத்துல இருக்கிற பேரே முக்கியம் இல்லைன்னா. ஆக்சுவலா அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் கையாளணும்னா பெயரை கொடுக்கும் பொழுது அந்தந்த உணர்ச்சிகளுக்கு பெயரையோ அதுக்குண்டான வினை உரிச்சற்குள்ளையோ அப்பா நல்லபடியா முடிஞ்சது, நல்லபடியா கிடைச்சது, சமயத்துக்கு கிடைச்சது, கிடைக்கவே இல்லை, ரொம்ப கதற அடிச்சிட்டாங்க நம்மள இப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளுக்கு பின்னாடி வார்த்தைகளை நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னாலே பயங்கரமா முன்னேறிடுவீங்க. இது வெறும் அன்றாட வாழ்க்கையில சொல்றேன், லௌகீக வாழ்க்கையில, லௌகீக வாழ்க்கையில பரிபூர்ணமா வாழணும்னாலே ஆன்ம ஞானம் எடுத்த எடுப்புல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். பெயர் போடாதே, வினை உரி சொற்களை போடாதே, நல்லது கெட்டதுன்ற இரட்டை தன்மைகளை பொருட்களுக்கும் போடாதே, உனக்கும் போடாதே, சூழ்நிலைகளுக்கும் போடாதே. உன்னை வந்து ஒரு ப்ராடக்ட் ஆக்கி அதை சுத்தி 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 இரட்டை உணர்ச்சிகள்ல சீரழிக்காதே, பேசாதே, பார்த்துக்கொண்டே இரு. சித்திரவதை அனுபவிக்கும் கூட பெயர் கொடுக்காம பார்த்துக்கிட்டே பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா உண்மையில் சித்திரவதை அனுபவிக்கிறது பழைய வாசனைகள் தான் அனுபவிச்சு, அதுலேருந்து டிட்டாச் பண்ணணும்னா ரொம்ப தீரத்தன்மை வேணும். அதுக்கு நல்ல சரணாகதி வேணும், தாபம் வேணும், தியாகம் வேணும், அன்பு வேணும். யார் மேல? ஃபர்ஸ்ட் பரம்பொருள் மேல. சர்வசாதாரணமா நீங்க எவ்வளவு விரயம் பண்ணுங்க, எவ்வளவு நஷ்டம் அடைங்க, நல்லதுன்னு சொல்லுங்க, கெட்டதுன்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, விழிப்பு நிலையில என்ன வேணா வார்த்தைகளை போட்டு வினை உரி சொற்களை போட்டு போட்டு உங்க வாழ்க்கையை சீரழிச்சாலும் அத்தனையும் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம பிறப்பும் இறப்பும் இல்லாமல் ஆழ்ந்தவர்கிட்ட உங்களை மடியில போட்டுக்கிட்டு தாளாட்டி அன்பையும் அரவணப்பையும் தெம்பையும் சகலத்தையும் கொடுத்துட்டு நீங்க பெரிய போறீங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே பழக்கம், இங்க உங்களுக்கு இங்கேதான் பழக்கம், உடம்போடையும் பேச்சுக்களோடையும் மனத்தோடையும் உணர்ச்சி ஓட்டங்கள்ல அப்படியே த்ரில்ல சென்சேஷனலா. சென்சஸ்னாலே என்ன? அஞ்சு விதமான உணர்ச்சி, பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல், தொடுதல். இதுல சங்காத்தம் இல்லாமல் உங்களுடைய நானால் இருக்க முடியாது. அதனால நம்ம இங்க வரத்துக்கு துடிக்கும், அது தானா வந்துகிட்டு இருக்கிறத குருவானவர் சொல்றார். இப்படி வந்துகிட்டு இருக்கப்பா அந்த இடத்துலயே பார்க்கலாம்ப்பா, உணர்ச்சி உதிக்கும் ஸ்தானத்திலே பார்த்துருப்பா. மூன்று காலங்கள்லாம் ஃபர்ஸ்ட் உருவாவார், மூன்று காலங்களை கடந்து, மூன்று நிலைகளை கடந்து, தன்மை முன்னிலை படர்க்கின்றதெல்லாம் கடந்து எப்ப பாரு சதா ஒளிந்து கொண்டே இருக்கின்றது, சதா அன்புமயமாகவே ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கு. அதுதான் கடவுள் தன்மை, அதுதான் இறைத்தன்மை, அது நீயே, நீயே. இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி, மனத்தை பத்தி, புத்தியை பத்தி, அகந்தையை பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது, இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்று கிரக வாசிகளை பத்திய, அனைத்தை பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது.
ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்கள் மொபைலில் கையில் நேரடியாக வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தியே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.